the Lord. Hallelujah. நல்ல சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். ஆமென். மனிதனை தேடி அல்ல, இயேசுவை தேடி. வாழ்வு தருகிறவர், வாழ வைக்கிறவர், நமக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைத்து தருகிறவர். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி உங்களை என்னை உற்சாகப்படுத்துகிற தேவன் அவர். அந்த ராஜாவை பாடப்போகிறோம், அந்த கத்தரை துதிக்கப் போகிறோம், அந்த தெய்வத்தை ஆராதிக்கப் போகிறோம். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல சந்தோஷமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆராதனைக்குரியவரே, கத்தாவே, நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதிக்கு பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, மாறிடாத எங்கள் நேசரே, உமக்கு ஸ்தோத்திரம்பான்னு சொல்லி எல்லாரும் துதிக்கணும். ஆமென். இது நல்ல ஒரு ஆசீர்வாதமான நேரம். ஆமென். நம்மை கர்த்தர் இம்மட்டும் கிருபையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமேன். ஒரு காரியத்திலே ஆண்டவர் நமக்கு குறைவு வைக்காமல் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த தேவனை துதிப்போம். நம்மை உயர்த்துகிற கர்த்தரவர், நம்மை நடத்தி அல்லேலூயா இளைப்பார பண்ணுகிற தேவன் அவர். போகும்போதும் காக்கிறவர், திரும்பும் போதும் காக்கிறவர். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை என்ற வேத வசனத்தின்படி. ஆமே. நம்மீது கரிசனையாயிருக்கிறவர், நம்மீது அக்கறையாயிருக்கிறவர். ஹல்லேலூயா. நமக்காக யாவையும் செய்கிறவர். இயேசுவேன்னு கூப்பிடுங்க, தகப்பனேன்னு கூப்பிடுங்க, ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க, உரிமை அப்பான்னு கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. தெய்வமே உமக்கு நன்றி. Thank you Jesus. கர்த்தாவே, நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. கர்த்தாவே, நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே, உந்தன் நாமம் உயர்த்தி ஆராதிப்போ, ஆராதனை 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 ஆராதனை. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. சத்தமா உந்தன் நாமம் உயர்த்தி. ஆமென். மகத்துவமும் பேர் புகழும் உம் கரத்தில் இருக்கின்றதே. உங்க பெயரை பெருமைப்படுத்துகிறவர், புகழ்ச்சி அடைய செய்கிறவர். ஓ, எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மா, எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த, மேன்மை மேன்மைப்படுத்த உம்மா ஆகுமே. ஆராதனை 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 ஆராதனை. உந்தன் நாமம் உயர்த்தி இயேசுவே, உந்தன் நாமம் உயர்த்தி. ஆமென் ஆமென். ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உம் கரத்தில் இருக்கின்றதே. உங்க உயர்வு, உங்க சந்தோஷம் அவர் கையில். எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மா
ஆகுமே எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மால் ஆகுமே ராதனை ஆராதனை ஆராதனை நாமம் உயர்த்தி இயேசுவே உந்த நாமம் உயர்த்தி தேவனே சத்தியமும் ஜீவனுமே உம் கரத்தில் இருக்கின்றதே அவர் கையில தான் இருக்கு எல்லாம் அவர் கையில தான் எந்த மனிதனையும் விடுவித்திட உம்மால் ஆகுமே எந்த மனிதனையும் விடுவித்திட உம்மால் ஆகுமே ராதனை ஆராதனை We worship you, Lord. Unna naamam uyarthi paadi aaradhippe. Unna naamam uyarthi devane. Nalla kai thatti yesappavukku magimai. Amen. Hallelujah. Nalla urchaagama. Thank you, Lord. Thank you, Jesus. என்னை உயர்த்துகிற கரம் உம்முடைய கரம் என்னை ஆசீர்வதிக்கிற கரம் உம்முடைய கரம் என்னை தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி பாதுகாப்பது உம்முடைய கரம் ஆமென் அல்லேலூயா அந்த அதிகாரம் உள்ள கரம் அந்த ஆசீர்வதிக்கும் கரம் அந்த தயவு உள்ள ஒரு கரம் என் மீது இன்றைக்கு என் குடும்பத்தின் மீது இன்றைக்கு என் பிள்ளைகள் பேர குழந்தைகள் மீது இன்றைக்கு சந்தல ரபகதனமா எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு நபரா நீங்க இருக்கணும்னா ஆண்டவர் தான் அதை செய்ய முடியும் அல்லேலூயா அதற்கு வேண்டிய ஞானத்தை அதற்கு வேண்டிய திறமையை அதற்கு வேண்டிய மனித தயவுகளை அதற்கு தேவையான செல்வங்களை எல்லாவற்றையும் கொடுக்கறது யார் தான் அவர் கையில் தான் நம்ம பேர் இருக்கு ஆமே நம்ம புகழ்லாம் யார் கையில் இருக்கு இப்போ சொல்லுங்க எந்த மனுஷனாவது உங்களை வெக்கப்படுத்த முடியுமா ஆமீன் ஏதாவது ஒரு டீமா கூட்டமா ஒரு ஊரா சேர்ந்து உங்களை அசிங்கப்படுத்த முடியுமா விடுவார் ஆண்டவர் ஏன்னா நீங்கள் புகழ்பெற்று விளங்க வேண்டும் என்று அவர் உங்களை முன்குறித்திருக்கும் போது ஆமீன் உங்களை வெட்கப்படுத்த ஆண்டவர் விடுவாரா கீழே விடுவாரா ஆமீன் யாராவது உங்களை அவமானப்படுத்த அசிங்கப்படுத்த ஆமீன் அல்லேலூயா அடுத்து பண்ண ஐஸ்வர்யம் யார் கையில் இருக்கு உங்கள் பாக்கெட்டில் வர வேண்டிய பணங்கள்லாம் யார் கையிலேருந்து வரப்போகுது உங்கள் பேங்க் பேலன்ஸில் இருக்க போகிற பணங்கள்லாம் யார்கிட்டருந்து வரப்போகுது ஆண்டவர்கிட்டருந்து வரப்போகுது ஆமீன் உங்கள் செல்வங்கள் உங்களுக்கு தேவையான பொண்ணு வெள்ளி இதெல்லாம் யார் தருவா என்ன பொண்ணு என்னுடையது வெள்ளி என்னுடையதுன்னு யார் சொல்லியிருக்கா ரிசர்வ் பேங்க் ஓனராக சொல்லியிருக்கிறாரு இந்தியன் கவர்மெண்டாக சொல்லியிருக்கு சொல்லுங்க ஆமீன் சொல்லுங்க இந்த ஊரில் இருக்கிற யாராவது சொல்லியிருக்காங்களா பொண்ணு வேணா ஏண்ட தான் வரணும் பொண்ணுன்னா அந்த பொண்ணு நினைச்சிட்டேன் கோல்டு தங்கம் வேணா ஏண்ட வரணும் யாராவது சொல்ல முடியுமா வெள்ளி வேணா ஏண்ட வாங்க சொல்ல முடியுமா சில ஜுவல்லரி ஷாப்ஸ் இருக்கு நகை கடைகள்லாம் நினைச்சிது அவங்க தங்களுடைய பணங்களை வச்சு அது ஒரு பிசினஸ் தான் நினைச்சாங்க பண்ணுறாங்க ஆனால் நமக்கு தேவையான தங்கத்தையும் வெள்ளியையும் யார் தான் வச்சுருக்கா பணத்தை யார் தான் வச்சுருக்கா ஐஸ்வர்யத்தை யார் தான் வச்சுருக்கா ஏசப்பா தான் வச்சுருக்காங்க உங்களால் அதை நம்ப முடியுதான் அல்லேலூயா அப்போ உங்களை அவரால் ஆசீர்வதித்து ஐஸ்வர்யவான்களாக மாற்ற முடியுமா உண்மையாவா ஆமீன் ஆபிரகாம் ஆண்டவர் ஆசீர்வதித்து சீமான் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டார்
ஈசாக்கு ஆசீர்வதித்து அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் அப்படிங்கிற லிஸ்ட்டு கொண்டு வந்துட்டார். யாக்கோபு என்கிற அந்த புருஷனை கர்த்தர் ஆசீர்வதித்ததுனால அவன் ஏராளமான மிருக ஜீவன்கள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகளுடைய ஒரு பெரிய மனுஷனாக மாறுறான். அப்படிதான் பைபிள் இருக்கு. யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. பைபிள் அப்படி இருக்கு. ஆமென். எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் மிகுந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்திருந்தாராம், பொக்கிச சாலைகளை கொடுத்திருந்தாராம். அப்போ நமக்கு வர வேண்டியதெல்லாம் யார்கிட்ட தான் வரும்? யாராவது கெடுக்க முடியுமா? உங்களுக்கு வர்ற பணத்தை தடுக்க முடியுமா? நம்ம அடிக்கடி பேசுறத கவனிச்சிருக்கோம்ல, இந்த பென்ஷனுக்கு அம்மாமார்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த முதியோர்களுக்கு கொடுக்கறது, அதை என்கொயரி பண்றதுக்கு நினைச்சுவாங்க வருவாங்க. அப்போ வந்து சில நபர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் பிள்ளைகள் இருக்கு, அவங்களுக்கெல்லாம் சொந்த வீடு இருக்கு, அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நல்லா இருக்காங்கன்னு அந்த ஆள் சொல்லிட்டாருயா, அதனால என்ன செய்யாம போயிட்டாங்க சொல்லுங்க? கொடுக்காம போயிட்டாங்க. அவர் கையெழுத்து போட மாட்டேன்ட்டாரு, அவ்வளோதான், இன்மை உங்களுக்கு கிடையாதுன்னு போயிட்டார். அதனால என்ன வரல? பென்ஷன் வரல. இப்படி நிறைய பேர் சொல்கிறது கேட்டிருக்கோம்ல. இப்போ நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுங்கள், உங்களுக்கு வர வேண்டிய அந்த பணம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த காசு, ஆமீன், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சேர வேண்டிய அந்த நன்மைகள், நன்கொடைகள், ஈவுகள், இதெல்லாம் யாராவது கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? ஆமாம், இவங்களுக்கு கொடுக்காதன்னு ஸ்டாப் பண்ண முடியுமா? விடுவார் ஆண்டவர். இப்போ சொல்லுங்கள், விடுவாரா? விடவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். ஆனந்தம் யார் கையில் இருக்கும்? ஆனந்தம்னா என்னது சொல்லுங்கள்? ஆனந்தம்னா என்னது? சந்தோஷம். நம்ம சிரிச்சுட்டே இருக்கிறதுக்கு, மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, மன ரம்யமாக இருப்பதற்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுக்கு யார் தான் காரணம்? கர்த்தர் தான். உண்மையா? அல்லேலூயா. அந்த சந்தோஷம் அவர்கிட்டயே இருக்கு. உண்மையாவா இல்லையே? உங்கள் பிரச்சனைகிட்டல இருக்குது உங்கள் சந்தோஷம். அல்லேலூயா. ஒரு பலவீனத்திட்டல இருக்குது உங்கள் சந்தோஷம். ஆமீன். ஒரு எதிரிட்டல இருக்குது உங்கள் சந்தோஷம். அவன் வந்துட்டான்னா என்ன போயிருது நமக்கு? சந்தோஷம்னா காணாமல் போயிருது, மகிழ்ச்சிங்கிறதே இல்லாமல் போயிருது. ஒரு பலவீனம் வந்துட்டு, ஒரு சுகவீனம் வந்துட்டு, ஒரு பிரச்சனை வந்துட்டு, ஒரு போராட்டம் வந்துட்டு, ஒரு கஷ்டம் வந்துட்டுனா என்ன போயிருது நமக்கு? சமாதானம் போயிருது, சந்தோஷம். ஆனால் பாடும்போது எப்படி பாடியிருக்கோம்? இப்போ ஐஸ்வர்யமும் ஆனந்தமும். அல்லேலூயா. அப்போ பாட்டுக்கும் நமக்கும் என்ன இல்லை. ஆனால் இன்னைக்கு நீங்கள் பாட போகிறீங்க, ஆண்டவர் என்னுடைய சந்தோஷம் உங்கள் கையில் தான் பாருக்கு. அல்லேலூயா. என்னை சந்தோஷப்படுத்துறது யார் தான்? நீங்கள் தான். எல்லாம் இருக்கிறதுனால வர்ற சந்தோஷம் கிடையாது, ஏசப்பா என் கூட இருக்கிறதுனால வர்ற சந்தோஷம். நான் நினச்சதெல்லாம் நடக்கிறதுனால கிடைக்கிற சமாதானம் கிடையாது. எது நடந்தாலும் நடக்கட்டினாலும் என் கூட இயேசு இருக்கிறார். அந்த ஒரு நிச்சயத்தினால் வருகிற ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. இயேசுப்பா எனக்கு போதுங்கிற அந்த மனதின் எண்ணங்களினால் வருகிற நிறைவு அது. இந்த பூமியில் யாருக்கு என்னை பிடிச்சாலும் பிடிக்காட்டினாலும், யாருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும்? இயேசுப்பாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்படி ஒரு நினப்பு இருக்கிறதுனால வர்ற மகிழ்ச்சி இதெல்லாம். அல்ல, இதெல்லாம் பணங்காசு கொடுத்து வர்ற மகிழ்ச்சி, பட்டம் பதவிகள் கொடுக்குற சந்தோஷம் அல்ல, உறவுகள் ஊர்காரங்க கொடுக்குற மகிழ்ச்சி அல்ல. இதெல்லாம் வரும், அதுக்கப்புறம் காணாமல் போயிடும். கொஞ்ச நாள் ரொம்ப அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அப்போ நம்ம கர்த்தரை பாடி ஆராதிக்கும் போது, தேவனை துதிக்கும் போது இதெல்லாம் கர்த்தர் நமக்கு தருகிறார். இப்போ ரெண்டாவது சரணத்தை பாட போகிறோம். ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் யார் கையில்? யார் கையில்? உங்கள் கையில் இருக்குப்பா. ஆமென். எந்த மனிதனையும் உயர்த்திட உங்களால் முடியும். என்னை உயர்த்த உங்களால் முடியும். என்னை ஐஸ்வர்யவானாக்க உங்களால் முடியும். என்னை மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நபராய் மாற்ற உங்களால் முடியும். அல்லேலூயா. ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உம் கரத்தில் இருக்கின்றதே. நீங்கள் தான் பாடணும். நல்லா அறிக்கை பண்ணுங்க. One more time. ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உம் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மா ஆகுமே. எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மா ஆகுமே. ஆ ரா
சாதனை ஆமென் பிரபாலா சகதனா ஆராதனை உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே உந்தன் நாமம் உயர்த்தி இயேசுவை ஆராதனை ஆராதிப்போ உயர்த்துகிற தேவனை மகிழ்ச்சியை தருகிற கர்த்தரை ஓ Thank you, Appa. Jesus, we are the Aradipen. Undan naamam uyarthi paadi Aradipen. Nalla karangala thatti. Ramana shadara gadana marabalama Libaraduna shagadara baladurama Thank you, Lord. Liberosh Dana Baba 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 Libera Durabala Shagadana Riantara Baba Baba Baba. Thank you, Jesus. Umak Nandri Yesuk Magimai. இயேசுவுக்கு ஆராதனை அல்லேலூயா ஆவியானவரே நீங்க தான் தொழுகைக்கு உரியவர் நீங்க மகிமைக்கு பாத்திரர் நீங்க எங்க ஆராதனையில உலாவுகிற நாயகன் ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டதே உங்களை துதிக்கிறதுக்கும் ஆராதிக்கிறதுக்கும் தான் உங்களை உயர்த்துறதுக்கு தான் உங்களை மகிமைப்படுத்துகிறதற்கு தான் ஆகவே உம்மை நாங்கள் போற்றுவோம் ஆண்டவரே எது வரைக்கும் ஆயுள் முடியும் வரைக்கும் எத்தனை பேர் அப்படி ஒரு சிந்தையோடு எண்ணத்தோடு ஆண்டவர் ஆராதிக்க அல்லேலூயா ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுபே ஆராதனை நாயகன் நீரே நீரே ஆயிரம் பேர்களில் சீரந்தோ என்றென்றும் தொழுதிடுவேன் வீடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே என்றென்றும் தொழுதிடுவேன் ஆராதனை நாயகன்
ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீ கைகளை உயர்த்தி ஆயுள் உண்மையா சொல்லுங்க உம்மை தொழுதிடுவே ஆயுள் ஓ உம்மை தொழுதிடுவே ஆயுள் உம்மை ஆயுள் உம்மை ஹல்லேலூயா எத்தனை பேர் உண்மையா அந்த வார்த்தையை சொல்றீங்க உணர்ந்து எத்தனை பேர் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கீங்க ஆயுள் முடிகிற வரைக்கும் ஆண்டவர் தான் தொழுது கொள்ளும் அப்படி எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நின்று நம்ம ஆராதிக்கிற ஆண்டவரை நீங்க யார் என்று அறிந்து கொண்டால் உங்களுக்கு பயமே இருக்காது ஆமென் நம்ம சேவித்து கொண்டிருக்கிற துதித்து பாடி மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த தெய்வத்தை மட்டும் எப்படிப்பட்டவர் அவருடைய வல்லமை எவ்வளவு மகத்துவமானது பெரியது இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு அப்படின்னா நீங்கள் யாரை கண்டும் பின்வாங்க மாட்டீங்க எதற்காகவும் இயேசுவை விட்டு கொடுக்கவே மாட்டீங்க ஆமே அல்லேலூயா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆண்டவரை தெரியும் நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவரை நம்பி இருக்கீங்க எந்த அளவுக்கு ஆண்டவர் மேல வைராக்கியமா இருக்கிறீங்க இதெல்லாம் சூழ்நிலை நிதானிச்சிரும் ஆமென் அல்லேலூயா ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நம்ம யாருங்கிற ரிசல்ட் நினைச்சிரும் வந்துடும் கப்பல் பிரயாணத்துல கடல் கொந்தளிப்பு கடுங்காற்று சீசர்களோடு கூட தான் இயேசு இருந்தார் ஆனா அவங்களும் பயந்துட்டாங்க ஐயரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா அப்படின்ட்டு பயந்துட்டான் ஏகப்பட்ட திரளான ஜனங்கள் ரொம்ப நாளாக உட்காந்து நேரமாக தேவ சமூகத்தில் அவருடைய வார்த்தைகளை என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க அவருக்கு தாம் செய்ய போகிறது என்னன்னு தெரியும் ஆனாலும் சீஷர்களுடைய மனநிலையை அறிய அவங்க எப்படி யோசிக்கிறாங்கங்கிறத அறியும்படியாக இவங்களுக்கெல்லாம் நீங்கள் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னு திகைச்சிட்டாங்க அவங்களாம் கொஞ்சம் ஸ்தம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் நம்மளால் முடியாது இதெல்லாம் நம்முடைய திராணிக்கு மிஞ்சினது இதெல்லாம் நம்மளால் செய்யவே முடியாது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் பழைய ஏற்பாட்டில் தெய்வ மனிதர்களெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க நீ எரிகிற அக்னி சூளையில் தூக்கி போட்டாலும் அதை பற்றி எங்களுக்கு ஒரு கவலை கிடையாது இப்போ பயமும் கிடையாது ஒரு மடங்கு சூட ஏழு மடங்கு ஆக்குறியா நோ ப்ராப்ளம் 70 மடங்கு ஆக்கணும் பிரச்சனை கிடையாது அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பாமோ ஆண்டவர் எங்களை தப்புவித்தாலும் பெருசா நாங்க எதையும் சொல்ல போறது இல்லை தப்புவிக்காமல் போனாலும் நோ ப்ராப்ளம் ஆனா அந்த சிலையை நாங்க என்ன செய்ய மாட்டோம் உணங்க மாட்டோம் எவ்வளவு தைரியம் பாருங்க ராஜாவுக்கு நேரா நின்று செய்யறாங்க பேசுறாங்க தப்புவிச்சாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்காக எங்கள் ஆண்டவர் ஜீவன் உள்ளவர் இல்லை அப்படி மறுதளிக்கிறாள்லாம் நாங்கள் கிடையாது அவர் வேண்டான்னு விட்டுட்டு போகிற கூட்டம்லாம் நாங்கள் கிடையாது முதல் நூற்றாண்டு திருச்சபைக்கு கடுமையான உபத்திரவம் இருந்துச்சு ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருக்கும் பாடுதான் ஊழியம் செஞ்சவங்களுக்கு மட்டும் கிடையாது விசுவாசிகளுக்கும் பிரச்சனை தான் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் இயேசுவை வணங்குகிறவர்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்டால் ஒன்று சிறைச்சாலைக்கு போகணும் அல்லது வாரினால் அடிக்கப்படணும் அல்லது உயிரோட தோலை உரிப்பான் அல்லது உயிரோட தீ பந்த மாதிரி கம்பத்தில் கட்டி வச்சு என்ன செஞ்சிருவான் எரிச்சிருவான் அல்லது கொடிய மிருகங்களுக்கு இறையா தூக்கி என்ன செய்யப்படுவார்கள் போடப்படுவாங்க ஆனால் அவங்க அத்தனை பேரும் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஆராதித்தார்கள் ஆமீன் சந்தோஷமா கர்த்தரை தேடினாங்க கர்த்தருக்காக வைராக்கியமா வாழ்ந்தேன் இருக்கிறது ஒரு வாழ்க்கையா இருக்கிற வரைக்கும் இயேசுவுக்காக வாழ்வான் ஆமீன் அல்லேலூயா
அப்படிலாம் நமக்கு கான்ஃபிடன்ட் வரணும் நம்பிக்கை வரணும்னு இந்த ஆராதனையில இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமீன். ஆண்டவர் தப்ப பண்ணுவாரா அப்படின்னா தப்ப பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவர் வெற்றி தருவாரா அப்படின்னா கண்டிப்பா வெற்றி. ஜபத்திற்கு பதில் வருமா? வரும். ஆனா வெயிட் பண்ணுன்னு சொன்னாலும் ஆண்டவர் அதுல ஏதோ ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். இல்லப்பான்னு நோ சொன்னாலும் அதுலயும் ஏதோ ஒரு சித்தம் இருக்கு. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. தரமாட்டேன்னு சொன்னாலும் ஏதோ ஒரு நன்மை இருக்கு. தருவேன்னு சொன்னாலும் பெரிய ஆசீர்வாதம் தான். காத்திருந்தாலும் பிரைஸ் காட் தான். ஒரு நாள் முறுமுறுக்கிற கூட்டம் தான் கிடையாது அப்படின்னு நமக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். யோசேப்புக்கு ஒரு பெரிய தரிசனம் சொப்பனும் உயர்ந்த நிலையில இருப்பான்ட்டு. ஆனால் போத்திபார் கையில் போய் மாட்டிட்டான். ஆமீன். யார் கையில்? அவன் ஒரு பார்வோனுடைய அரண்மனையில் வேலை பார்த்த அதிகாரி. ஆமீன் சொல்லுங்க. அந்த ஹிஸ்ட்ரி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. போத்திபாருங்கிறது பேர் கிடையாது. பார்வோனுங்கிறது எப்படி ஒரு டைட்டிலோ அதே மாதிரி போத்திபாரும் ஒரு டைட்டிலும். ஆமீன். பார்வோனுடைய அரண்மனையில் இவர் ஒரு பெரிய ஆஃபீஸர். என்ன ஆஃபீஸர்னா கொலை குற்றவாளிகள் மரண தண்டனைக்கு நியமிக்கப்படுவார்கள் பார்த்தீங்களா. அந்த கைதிகளுக்கு தண்டனை கொடுப்பாங்கல்ல, அதுக்குன்னு ஒரு டீம் இருக்கும். இவங்க தான் மரண தண்டனை கொடுப்பாங்க. ராஜா எந்த விதத்தில் அவர்களுக்கு மரண தண்டனை வழங்குறாரோ அந்த தண்டனையை அவங்க தான் கொடுப்பாங்க. அந்த டீமுக்கு லீடர் தான் போத்திபார். ஆமே. அந்த டீம் லீடர் தான் யாரு? போத்திபார்னா மரண தண்டனை விதிக்கிறவர்களின் தலைவன் அர்த்தமா. மரண தண்டனை விதிக்கிற அந்த நிறைவேற்றுகிறவர்களின் தலைவன். இப்போ அவன் வீட்டில் ஒரு குற்றம் செய்தான் மாட்டிட்டான். அல்லேலூயா. அவன் வீட்டில் குற்றம் செஞ்சான்னு அதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணது யாரு? அவனுடைய ஒய்ஃப். போத்திபார் ஒய்ஃப் தப்ப முடியுமா? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அவனே யாரு? மரண தண்டனையை நிறைவேற்றுகிற கூட்டத்துக்கு லீடர். இப்ப அது அவன் செஞ்ச குற்றம் சாதாரண குற்றம் கிடையாது. அவனுடைய மனைவி அழுதுட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எப்படி இருக்கும்? வித்தவுட் என்கொயரி ஒரு நேரம் என்ன செஞ்சிடலாம்? தூக்கிடலாம். ஆனா கர்த்தர் காப்பாற்றினார். ஆண்டவரால முடியாதுன்னு மட்டும் ஒண்ணுமே இல்லைங்க. ஆமென். அல்லேலூயா. நமக்கு மேல அவங்க எவ்வளவு அதிகாரமா வல்லமையில இருந்தாலும் நம்மளை காப்பாற்றணும்னு கர்த்தர் முடிவு பண்ணிட்டார்னா, அவங்க நடுவில் நம்மளை உயர்த்தணும்னு கர்த்தர் முடிவு பண்ணிட்டார்னா, அவர்கள் மத்தியில் நம்மளை பெயர் பெற்றவர்களை மாற்றணும்னு கர்த்தர் முடிவு பண்ணிட்டார்னா, ஒருவராலும் அதை தடுக்க முடியாது. அல்லேலூயா. இப்போ இவங்களாம் ஏன் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாங்கன்னா, இவங்களுக்குலாம் ஆண்டவர் மேலே அளவிட முடியாத ஒரு பாசம், பற்று, அன்பு, பிரியம், நேசம் அப்படி நிறைய சொல்லலாம். ஆண்டவர்னா செத்துருவான் அப்படின்னு சொல்லுவான் தெரியுமா? அந்த மாதிரி உலகத்துக்காக ஜாவ மாட்டான், வீணான ஆசைகளுக்காக ஜாவ மாட்டான். ஆமீன். ஆனால் ஆண்டவர்னா உயிர் விட்டுருவான். இவங்க எல்லாம் அப்படிப்பட்டவங்க தான். ஆமீன். எத்தனை பேர் அப்படி ரெடியா இருக்கீங்க? ஆண்டவர்னா போதியா? உயிரை விடுங்கன்னு சொல்லல, போதும். ஆண்டவர்னா போதும் எனக்கு. அப்படி நீங்க ஒரு மனநிலையில இருந்தா பைபிள் சொல்லுது, தேவனிடத்துல மட்டும் நீங்க அன்பு கூர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படிப்பட்டவங்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த நன்மை அதை கண் காணலையாம். காதில் அதை குறித்து செய்திகள் அறிவிக்கப்படலை. இருதயத்தில் அப்படி ஒரு கற்பனையான நினைவு இல்லை. இமேஜினே பண்ணலைங்க. அப்படி ஒரு திங்கிங்கே இல்லை. அந்த அளவுக்கு இந்த இடத்துல இந்த ஆராதனையில் உங்களை ஆண்டவர் அப்படி தான் எதிர்பார்க்கிறார். நான் ஆண்டவரை என் உயிரினும் மேலாக நேசிக்கிறேன். இந்த உலகத்தில் எனக்கு எதெல்லாம் பெரிதாய் தோன்றுகிறதோ அவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக நான் யாரை நேசிக்கிறேன்? இயேசுவை நேசிக்கிறேன்னு நீங்கள் உங்களை அர்ப்பணித்தால் இந்த நாளில், இந்த வாரத்தில், இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த நன்மைகளை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிப்பீங்க. அது உங்களுக்கே உரித்தாகும். அது உங்களிடத்தில் வந்து சேரும். இதுவரைக்கும் தேடி தேடி ஓடி இருப்பீங்க, கிடைக்குமான்னு ஏங்கி இருப்பீங்க. இனி நீங்க ஏங்கவே வேண்டாம், தேடவே வேண்டாம், ஓடவே வேண்டாம். நீங்க கர்த்தரை மட்டும் உண்மையா நேசிச்சிருங்க. ஆண்டவரை மட்டும் உறுதியா பற்றி கொள்ளுங்க. இருதயத்துல உண்மையா அவரை நேசிங்க. உங்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அல்லேலூயா. உண்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்ப
உம்மையே நான் நேசிப்பே, நான் பின் திரும்பேனே, உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே, உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலோ நான் பின் தீரும் மேனே. நிச்சயமாக இந்த பாடலின் வரிகள் உங்கள் ஆத்மார்த்தமாய் வெளிப்பட்டிருக்குமானால், உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அது புறப்பட்டிருக்குமானால், நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஆமீன். அதை குறித்த தகவல்களை நீங்கள் கேட்பீர்கள் என்பது மறுக்க முடியாததாக இருக்கும். ஆமீன். உங்கள் உள்ளத்தில் அதை குறித்த சிந்தனைகள் இதற்கு முன்பு தோன்றினது இல்லை, ஆனால் இந்த அர்ப்பணிப்புக்கு பின்பு நீங்கள் உண்மையாய் ஆண்டவரை நேசிக்கிற இந்த அன்பு இருதயத்திற்கு ஆண்டவர் தருகிற வெகுமதியாக பரிசாக அவைகளை நீங்கள் பார்ப்பீங்க. நம்புறவங்களா நல்லா கைதட்டி தேங்க்யூ ஜீசஸ். இந்த அர்ப்பணிப்பை செய்த ஒவ்வொரு தேவ ஜனத்தையும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளினால் அலங்கரிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.